ஆதி கேசவ். என்னடா இன்னைக்கு நாண்டியோட வீடியோவில் நான் வந்திருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஏன்னா இன்னைக்கு நான் ஒரு அன்பாக்சிங் வீடியோ தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இது அன்பாக்சிங் எதுக்காகனா, மோஸ்ட்லி வந்து அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க, பைக்கில் வந்து மோஸ்ட்லி வந்து ஊர் சுற்றுறவங்களுக்கும், அப்புறம் வந்து காரில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம உடவரன்னு பேசாமல் இந்த வீடியோ வந்து எதுக்காகன்றது நான் இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த ஒரு டிவைஸ் வந்து நான் வந்து எம்ஐ ஸ்டோரில் தாங்க வாங்கினேன். எம்ஐ ஸ்டோரில் தான் வந்து இப்போ உங்களுக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. இப்போ நான் பர்ச்சேஸ் பண்ண சொல்ல 2000 ரூபீஸ் சொல்லியிருந்தாங்க. இது வந்து அத்தரைஸ்ட் டீலர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் தாங்க. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இது வந்து 2500 போட்டிருக்கு. பட் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும்னா எம்ஐயோட ஆன்லைன் ஸ்டோரில் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். கேஷாக வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, கார்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. நீங்கள் வந்து வீட்டில் வந்து கூட நீங்கள் வந்து கார்டு வந்து கேஷில் கூட நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த டிவைஸ் வந்து இப்போ உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் என்னென்ன இருக்குன்ட்டு. பட் இது நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன், பட் எதுக்கு உங்களுக்காக வந்து நான் வீடியோ வந்து இப்போ பண்ணி காமிக்கிறேன். ஸோ இவங்க வந்து சார்ஜர் வந்து அடாப்டருக்கு கொடுக்கலாங்க, அதுபோல் சார்ஜர் கேபிள் தாங்க கொடுத்துருக்காங்க இவங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அழகான ஒரு ட்ராவல் கிட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பவுச் மாதிரி இருக்குது, கேரி பண்ணுறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும், ஹேண்டியாகவும் இருக்குது. ஸோ இந்த பூட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இது தாங்க நம்ம வந்து காத்தடிக்கிற மிஷின் இது. ஸோ இதில் வந்து என்னென்ன இருக்குன்றது நான் உங்களுக்கு இப்போ டீட்டெயில் சொல்கிறோம். அதுக்கு முன்னாடி வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு நம்ம பார்க்கலாம், ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. இந்த யூசர் மேனுவல் வந்து உங்களுக்கு எல்லாமே போட்டிருக்காங்க, என்னென்ன வந்து இவ்வளோ யூஸ் பண்ணோம், என்ன டெம்பரேச்சர் யூஸ் பண்ணோம், எப்படி சார்ஜ் பண்ணோம், எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற யூசர் கைடோட இது வந்து சின்னதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற நீங்கள் வந்து எதுவுமே பார்க்கணும் கூட அவசியமே இல்லை. இந்த பவுச்சுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியோண்டு ஒரு ரேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த ரேக்கை வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இதோட அடிஷனல் ஆக்சசரிஸ் வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இன்கேஸ் பேஸ்கெட் போலோ இல்லைனா வாலி போலோ இல்லைன்னா ஃபுட்பாலோ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்குது இல்லைன்னா நீங்கள் காத்திருக்கணும், அதுக்கான அந்த ஒரு சின்னதாக ஒன்று கொடுப்பாங்க பார்த்தீங்களா. இந்த இது வந்து அவங்க பை டிஃபால்ட்டாக வந்து இந்த மிஷின் கூட உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்புறம் பார்த்தா நம்மளுக்கு பைக்குக்கும் காருக்கும் வந்து அடிக்கிறதுக்கு வந்து அது சப்போர்ட்டட் டிவைசஸ் வந்து அதை வந்து நம்ம வந்து காத்திருக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த இதுக்கு வந்து இந்த ஒரு டூல் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிவைஸ் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ பேட்டரி கெப்பாசிட்டி அவங்க கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, இது வந்து 2000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இது வெயிட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 500 கிராம்ஸ் தாங்க இருக்குது. ஒரு மொபைலோட வெயிட்டு தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. கையில் கேரி பண்ணுறதுக்கும் உங்களுக்கு வந்து ஒரு ஹேண்டியாக இருக்குது, வெயிட்லெஸ்ஸாகவும் இருக்குது. இது ஃபுல்லாகவே வந்து அவங்க பிளாஸ்டிக்லேயே வந்து தயாரிச்சிருக்காங்கனால அது பில்ட் குவாலிட்டியை வந்து பார்க்க ரொம்ப நல்லாயிருக்குங்க. ஸோ இந்த எம்ஐ டிவைஸ் வந்து உங்களுக்கு வந்து வயர்லெஸ்ஸான டிவைஸ் தாங்க. இது வயர்லெஸ்னால் எப்படின்னா, உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து பவர் பேங்க்லேயும் நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து என்ன சொல்லுது, உங்களோட ஃபோன் சார்ஜர் அடாப்டர் பார்த்தீங்களா, அதில் கூட இந்த வயரை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜிங் வந்து நீங்கள் வந்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல தாங்க நீங்கள் சார்ஜிங் பண்ணும். ஸோ இப்போ இது வந்து எப்படிலாம் ஃபங்க்ஷன் ஆகும், என்ன நல்லாருக்குன்னு சொல்லிடுறோம் பாருங்கள். இது எப்படி ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஆன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே உங்களுக்கு இந்த டியூப் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த டியூப்பில் வந்து உங்களுக்கு வந்து ரெட் கலராக வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா. இந்த சாக்கெட்டை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். இப்போ ரிமூவ் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இங்கே வந்து டிஸ்பிளேயில் வந்து உங்களுக்கு வந்து காமிக்கும் என்னென்னலாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து இது ரிமூவ் பண்ணிட்டேங்க. இப்போ ரிமூவ் பண்ணி முடிச்சோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ டயர் ப்ரெஷர் இருக்குது, நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னலாம் வந்து உங்களுக்கு நல்ல ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது, அதெல்லாம் வந்து உங்களுக்கு காட்டும். ஸோ இப்போ வந்து ஒன்றுனா உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டுறேன் பாருங்கள். இப்போ உங்களுக்கு வந்து இங்கே வந்து 4 வந்து உங்களுக்கு வந்து ஒரு பட்டன்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதில் வந்து நடுவில் இருக்க பட்டன் வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மிஷின் வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அது ஏர் வந்து ரிப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குங்க. இதுவே நீங்கள் வந்து இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிஎஸ்சி லெவல் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறதும் ஏருக்கு, அதே மாதிரி வந்து என்ன சொல்லுது மைனஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஎஸ்சி லெவல் வந்து உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் பண்ணுறதும் இதை வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே இருக்கிறது வந்து முக்கியமான மெனுஸ்லாம் இது. ஸோ இப்போ என்னென்னலாம் மெனுஸ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மெனு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்கிள் கொடுத்துருக்காங்க. சைக்கிளில் வந்து உங்களுக்கு பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு பிஎஸ்ஐ மோடு தான் இருக்கும். அதே மாதிரி அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பைக்கில் இருக்குது. பைக்கில் வந்து உங்களுக்கு வந்து பார்லையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், அதே மாதிரி பிஎஸ்ஐயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து காருக்கும் கொடுத்துருக்காங்க. காரில் வந்து நீங்கள் வந்து எந்த லெவலில் நீங்கள் செட் பண்ணணும் அப்படிலாம் கூட அவங்க கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பால், நீங்கள் வந்து ஃபுட்பாலாக இருக்கட்டும் வாலிபாலாக இருக்கட்டும் எந்த பாலாக இருந்தாலும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப வந்து ஈஸியான ஃபங்க்ஷனாலிட்டி தான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் கொடுத்து முடிச்சுட்டு நீங்கள் ஓகேன்ற மாதிரி இந்த நடு பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது ஒர்க் ஆகும். இப்போ இன்கேஸ் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து நம்ம கடைக்கெலாம் போனால் பிஎஸ்சியில் தான் நம்ம வந்து நம்மளுக்கு காற்றெல்லாம் அடிப்பாங்க, பைக்குக்காகட்டும் காருக்காகட்டும். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து இங்கே பாரை தான் கொடுத்துருக்காங்க. இந்த பாரை வந்து நான் இப்போ பிஎஸ்சியாக நான் மாற்றணும் அப்படின்னா இந்த ஒரு பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, மெனு பட்டன், அதை நீங்கள் திருப்பியும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேபியாகவும் மாறும். அப்படியே திருப்பி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்ஏ மாறும். அப்போ பிஎஸ்ஏ மாற சொல்ல அப்போ நீங்கள் வந்து இது அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து சவுண்ட் வரும் பாருங்களா, காற்றும் வரும்.
ஸோ இந்த டிவைஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். இங்கே வந்து உங்களுக்கு இந்த வேர்ல்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேர்ல்ஸ் வழியாக தான் வந்து நம்மளுக்கு காற்று வந்து உள்ளே வந்து சக் பண்ணிவிட்டு அது வந்து வெளியில் வந்து இந்த பைப் வழியாக வந்து உங்களுக்கு வந்து வருதுங்க. இது எப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து உள்ளே வந்து ஒரு வேக்யூம் மாதிரி இருக்குது, அந்த வேக்யூம் வந்து சக் பண்ணிவிட்டு அந்த ஏரை வந்து திருப்பி வந்து ரீப்ரொடியூஸ் ஆகி திருப்பி வந்து உங்களுக்கு வந்து டயரில் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்குதுங்க. இந்த ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஈஸியான ஃபங்க்ஷன் தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னொன்று வந்து காமிக்கணும்னு நினச்சேன், இங்கே வந்து உங்களுக்கு லைட் இண்டிகேட்டர் பார்த்தீங்களா, இதுதான் பேட்டரி லெவலோட இண்டிகேட்டர். இந்த ஒயிட் கலராக இருந்ததுன்னா 70% 100% வரைக்கும் உங்களுக்கு பேட்டரி வந்து இருக்குன்னு அர்த்தம். இதுவே உங்களுக்கு வந்து ஆரஞ்சு கலராக இருந்தால் உங்களுக்கு வந்து 50% வந்து உங்களுக்கு வந்து சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம். இதுவே உங்களுக்கு ரெட் கலராக இருந்தனா உங்களுக்கு வந்து பேட்டரி ட்ரைன் ஆகும் போது 10-20% தான் இருக்குன்றது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். இது நீங்கள் சார்ஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிளிங்காகி உங்களுக்கு வந்து ஒயிட் கலர் லைட் எரியும். அது வந்து ஃபுல்லி சார்ஜ் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி லைட் வந்து உங்களுக்கு எரிஞ்சதுன்னா உங்களுக்கு ஃபுல்லி சார்ஜ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இன்னொன்று வந்து இந்த டிவைஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் நைட்டில் வந்து நீங்கள் எங்கேயோ ஒரு லாங் டிரைவ் நீங்கள் போகிறீங்கன்னு வச்சுன்னா, அப்போ இன்கேஸ் கார்லேயோ இல்லாட்டி வந்து பைக்லேயே உங்களுக்கு வந்து டயரில் வந்து காற்று கம்மியாக இருக்குது, அப்போ நீங்கள் ஃபில்அப் பண்ணணும், இல்லைனா பைக்கில் வந்து உங்களுக்கு வந்து டயர் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னா, இப்போ கொஞ்சம் தூரம் வரைக்கும் நீங்கள் வந்து காற்று அடிக்கணும், காற்று அடிச்சுட்டு நீங்கள் வந்து போகணும் அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு வந்து இந்த டிவைஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே லைட்டும் கொடுத்துருக்காங்க. இங்கே இந்த லைட் நான் இப்போ அடிக்கிறேன் பாருங்கள், பார்த்தனா உங்களுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் வெளிச்சத்தில் வந்து இருக்கிறனால பகலில் இருக்கனால வந்து உங்களுக்கு தெரியல உங்களுக்கு, இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு இந்த டிவைஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அது வந்து காத்தரிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும். ஸோ அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இது இந்த பாலில் வந்து நான் இப்போ வந்து காற்று ஃபுல்லாகவே ட்ரைனாக தாங்க இருக்குது. இப்போ இதில் வந்து நான் ஃபுல்லாகவே காற்று வந்து ஃபில் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இந்த டிவைஸ் வந்து ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஓகேங்களா, ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த காப்பை வந்து நான் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக வந்து 0 PSI காட்டுது உங்களுக்கு. இதுவே இல்லை காற்று இருந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ PSI வந்து இந்த பாலில் இருக்குன்றது உங்களுக்கு அக்யூரேட்டாக காட்டும். இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இப்போ வந்து அந்த மெனுக்குள்ளே போயிட்டு இப்போ பைக்கு காரு இதெல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து இது ஃபுட்பால் அப்படின்றது நான் வந்து கரெக்டான மோடை நான் செட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்கலாம். இப்போ நான் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறது 8 இருக்குது, நம்மளோட பாலுக்கு வந்து இவங்க வந்து மேனுஃபேக்சரில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 3 PSI வரைக்கும் அடிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ டிக்ரீஸ் பண்ணணும், டிக்ரீஸ் பண்ணி இப்போ வந்து பை டிஃபால்ட்டாக வந்து அவங்க வந்து 4 PSI வரைக்கும் அடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த பால் வந்து அவங்க 3 PSI வரைக்கும் தான் அடிக்கணும்னு அவங்க போட்டிருக்காங்க. பட் எதுக்கும் நம்ம 4 PSI அடித்து நம்ம பார்க்கலாம் என்ன ஆகுதுன்ட்டு. ஓகேங்களா, இப்போ பாருங்கள் இந்த பாலை வந்து நான் இப்போ காற்றடிச்சு முடிச்சிட்டேன். காற்றடிச்சு முடிச்சுனே பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வந்து ஒரு பம்பில் காற்றடிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது, செம்மையாக இருக்குது உங்களுக்கு பால் பார்க்கறதுக்கு, பவுன்ஸ் வந்து நல்லா ஆகுது. ஸோ இப்போ வந்து நான் வந்து உங்களுக்கு இந்த PSI லெவல் வந்து பைக்கில் எவ்வளோ இருக்குன்னு இப்போ நான் வந்து செட் பண்ணி காமிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம காற்றடிக்கலாமா வேணுமா நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு நான் வந்து நல்லா வந்து என்ன சொல்லுது அந்த இன்சர்ட் பண்ண உங்களுக்கு வந்து PSI லெவல் வந்து உங்களுக்கு கரெக்டாக காட்டுது பார்த்தீங்களா. இப்போ வந்து என்னோடய பைக்கில் வந்து இப்போ 37 இருக்குது. சரி நம்ம வந்து இப்போ 40 அடித்து நம்ம பார்ப்போம் எவ்வளோ ஆகுதுன்ட்டு. ஓகேங்களா, இப்போ நான் வந்து பைக் மோடு வந்து நான் வச்சுருந்தேன், இப்போ பாரில் இருக்குது, எனக்கு பார் வந்து எனக்கு வந்து வேணாம், எனக்கு வந்து PSI தான் வேணும் எனக்கு. ஸோ PSI வந்து இப்போ 37 இருக்குது, இப்போ நான் வந்து பை டிஃபால்ட்டாக வந்து 37 இருக்கிறது நான் இப்போ 40 ஆக்கிட்டு இப்போ நான் வந்து ப்ரெஷர் வந்து இப்போ வந்து ஆன் பண்ணுறேன். ஓகேங்களா, அதுவே பாருங்கள் உங்களுக்கு வந்து லெவல் காமிக்கும், இப்போ 38 இருக்கா, 39, 40 ஆனால் இப்போ ஆட்டோ கட் ஆகிடும் பாருங்கள் பார்த்தீங்களா. இப்போ அதுவே வந்து 40 PSI ஆனோன்னே அதுவே கரெக்டாக ஆஃப் ஆகிடும், ஆஃப் ஆகிட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் அவ்வளோதாங்க.